கையை எப்படி நம்ம லைனிங் தச்சு பிறட்டுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து லைனிங் பீஸு, இது கை ஜாக்கெட் கணக்கு. இப்போ இதில் எது நல்ல பக்கம்னு நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது எது நல்ல பக்கம்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் நல்ல பக்கம். நல்ல பக்கத்தை மேலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம லைனிங்கை தைப்போம். நம்ம தைக்க வேண்டியதை லைனிங் தைச்சிக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு கால் இஞ்சி அரை இஞ்சி அளவுக்கு நம்ம தச்சுக்கணும். விளையாடி பக்கம்னா தட்டு தட்டி வச்சுக்கணும். ஒன்று போல் நீட்டி இப்படி மடிச்சுக்கிறணும். மடித்து ஓப்பன் பக்கத்தை நம்ம பக்கமாக வச்சுக்கிறணும். அளவு ப்ளவுஸில் கை எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இது மாதிரி ரெண்டு தையலும் போட்டுக்கிட்டோம். போட்டு நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டோம். நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. தையலுக்கு கொஞ்சம் நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு கையோட அளவு இந்த இடத்துல இருக்குது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தையல் போடுவோம். அதனால் இப்படி தையலுக்காக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அளவு எடுத்தால் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கோம். இப்போ நம்ம அந்த கையை எடுத்துக்கோம். இது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்கணும். நம்ம எப்படி உட்காந்து வெட்டுறோமோ நின்றுக்கிட்டு அது மாதிரி நம்மளை பார்த்து தான் இருக்கணும். இது ஃப்ளீட்லாம் கிடையாது, நார்மலான கை தான். அதுக்காக நம்ம அப்படியே கரெக்டாக வெட்டிக்க வேண்டியது. நம்ம வெட்டிப்போம். இதில் கொஞ்சமாக குறைஞ்சி கவர் தட்டு வெட்டணும். அதுக்காக நம்ம வெட்டிக்கணும். போட்டு ரெண்டு கையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சின்ன ப்ளவுஸ் தானே, அதனால கொஞ்சமாக நம்ம எடுத்தால் போதும். இது எடுத்தால் தான் நமக்கு ஜாக்கெட் வந்து நல்லா போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம கவர் தட்டை கண்டிப்பாக எடுத்துடணும். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரணும், இந்த பக்கம் பேக்கில் வரணும். அப்படியே நம்ம மேட்டையில் போட்டுக்கணும். லைனிங் வந்து நம்ம வெட்டிக்கணும். நம்ம வெட்டாதனால அப்படியே தைக்கிறதுக்கே சுலபமாக இருக்கும். நல்லா ஈஸியாக இருக்கும். வெட்டி தனித்தனியாக தைச்சா ஏற்பாடாகிட்டே இருக்கும். ஸ்டிச்சிங் நம்மளுக்கு கரெக்டாக அமையாது. அதுக்காக தான் நம்ம வெட்டிக்கிட்டு கையை தைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு கையும் நம்ம தைச்சிப்போம். லைனிங்கே தைச்சாச்சு. இது மாதிரி நீங்கள் லைனிங் தைச்சு ஜாக்கெட் தைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தைக்கிறதுக்கும் சுலபமான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா ஜாக்கெட் தைக்கும்போது இன்னும் ரெண்டு ஜாக்கெட் தைக்கலாமான்னு நம்மளுக்கு அந்த சோர்வு தெரியாது.